சனம் நமஸ்காரம். திஸ் இஸ் டியாஸ் கார்ட் வைட்டி. உங்களை அன்புடன் வரவேற்கிறது. என்னப்பா சவுண்டே இல்லாமல் பேசிகிட்டு இருக்கணும். வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். திஸ் இஸ் டியாஸ் கார்ட் வைட்டி. இப்போ மேட்ச்சில் போயிட்டுருக்கோம். இப்போ வந்து டிடிஎம் சேலஞ்ச் அட்மோஸ்ட் 56 57 சம்திங். இப்போ யார் யாருக்கு மேட்ச் அப்புன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இக்னைட் டீம் வெர்சஸ் ரியாஸ் ரைசிங் ரியாட், ரெண்டுமே சூப்பராக ஆடுற டீம். ஸோ வந்து மேட்ச் ரொம்ப டஃப்பாக தான் இருக்க போதுன்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி மேட்ச் போகுதுன்னு பார்க்கலாம். சவுண்ட் வர ஃபுல்லாக வச்சு எனக்கு காது கொய 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 கொயன்னு கேட்கும். இப்போ வந்துட்டு உள்ளே போயாச்சு. இப்போ வந்துட்டு ரெண்டு டீமே பங்கமே விளாடுவாங்க, அதுக்கு வந்து எந்த டவுட்டுமே வேணாம் உங்களுக்கு. இப்போ ரியாட் டெரர் ஓபிக்கு ஸ்ப்ரேயே போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓ, ரியாட் ஸ்லேயரை கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இக்னைட் டீம் தான் லீட் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். 2-1 இருக்கு. ரியாட் ஜீசஸ் ஏறி புஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, ரியாட் ஜீசஸ் கனெக்ட் பண்ண முடியும்னு பார்க்கணும். இல்லை, இக்னைட் கிங்க கனெக்ட் பண்ணிட்டாங்க. 2-2 இருக்கு. ரெண்டு டீமே செமையாக டஃப் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸ்டார்டிங் செமையாக ஆரம்பிச்சிருக்காங்க. இது வரைக்கும் இது வந்து கடைசி வரைக்கும் கண்டிப்பாக அவங்க பார்க்கணும். ரியாட் டெரர் ஓபி உள்ள இறங்கி வெயிட் போட்டுருக்காப்ல. தலைவருக்கு லைஃப் கம்மியாக தான் இருக்கு. அவர் வந்து அயாம் இக்னைட்டை பார்த்தாப்ல, இக்னைட் கிங் ரெண்டு பேர் உள்ளே ஏறி வராங்க. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, அயாம் இக்னைட்டுங்கிட்டு பார்த்து ஓப்பனில் ஏறி இருக்கே கூடாது ரியா டெரர் ஓபி. ஏன்னா டீம்ஸ் ஃபுல்லாமே ஃப்ரண்ட் லைனில் தான் இருக்காங்க. இப்போ 3-2 இருக்கு. இப்போ நான் 3-3 ஆச்சு, டக்குனு 4-3 மாறிடுச்சு மேட்ச். டக்கு டக்குன்னு இக்னைட் டீம் மாற்றிட்டே இருக்காங்க. எப்போ யார் கையில் மேட்ச் பண்ணு சொல்ல முடியாது. இப்போ லீட் அவங்க கையில் கிடச்சிருக்கு. 6-3 டாமினேட் பண்ணியிருக்காங்க. இந்த டாமினேஷனில் இருந்து ரியா டீம் திருப்பி எதுலேருந்து வராங்களான்னு பார்க்கணும். ஓகே, என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இங்கே ஏறி அடிக்கிறாங்க. ஓகே, இக்னைட் ஐக்கானே அடிச்சு விட்டாங்க. 7-3 போயிட்டுருக்கு இப்போதைக்கு மேட்ச். அடுத்து இக்னைட் கிங்கு ரியாட் ஹேடிஸ் வந்து பாம்பு தூக்கி போட போகிறாப்ல. இக்னைட் டிவியில் உங்களுக்கு கனெக்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு ஒரு 2 கிளிக் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த நேடும் கனெக்ட் ஆகல போல. ரியாட் ஜிஸ் சரி, இக்னைட் கிங் அடிச்சுலாம் கனெக்ட் பண்ணாப்ல. ஆனால் வந்து பின்னாடி இந்த இக்னைட் டிவியில் அவருக்கு ஸ்ப்ரே பண்ணிட்டு போயிட்டாப்ல. இப்போ 8-5 இருக்குது. இந்த லீடை கண்டிப்பாக அவங்க பிடிச்சே ஆகணும். இப்போ ரியாட் ஹேடிஸ் இங்கே தான் நிற்கிறாப்ல. ரியாட் ஸ்லேயர் இங்கே தான் நிற்கிற. ரியாட் ஸ்லேயர் போயிட்டுருக்காப்ல. தலையில் ஹெல்மெட் சூப்பராக இருக்குது. அயாம் இக்னைட்டை பார்த்துட்டு இருக்காப்ல. ரியாட் ஜிஸ் எல்லாருமே இங்கே வந்து பிக் பண்ணி தான் நிற்கிறாங்க. ஸோ வந்துட்டு என்ன நடக்கும் பார்க்கலாம். இக்னைட் ஐக்கான் டீம் அப்படி இல்லை, லிட்டரலி இவங்க நேட் கனெக்ட் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து இக்னைட் டிவியில் ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி பிளேயர்ஸ் எங்கே ஸ்பாட் பண்ண பார்க்குற. இக்னைட் கிங் வந்துட்டு லிட்டரலி இங்கே லெஃப்ட் சைட் வெயிட் பண்ணிட்டு இருக்காப்ல. ரியாட் ஹேடிஸ்க்கு வந்து லைஃப் கம்மி பண்ணிட்டாங்க. ரியாட் ஹேடிஸ் இப்போ மாட்டிடக்கூடாது. ஓ, ரியாட் ஸ்லேயரே அடிச்சிட்டாங்க. ரியாட் டெரர் ஓபி 2 கில் ஈஸியாக கிடச்சிருக்கு இக்னைட் கிங்க்கு. இது வந்து ஒரு அருமையான மூமெண்ட் தான். ஏன்னா தலைவர் ஏறினார். ஏறின மூமெண்ட்டில் 2 கில். இப்போ வந்துட்டு அடுத்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு ரியாட் ஜிசஸ் வராரு. ரியாட் ஜிசஸ் வந்து லெஃப்ட்டில் பிக் பண்ணி போட்டு போயிட்டாப்ல. இப்போ வந்து அழகாக ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி நாண்டிட்டு ஓ மண்டல அடி விழுது அப்படின்னு எஸ்கே பார்த்தாப்ல. ஆனால் இங்கிருந்து ரியாட் ஸ்லேயர் எப்படியோ ஒரு வழியாக ஸ்ப்ரே போட்டார். இப்போ 12-7 இருக்கு. இவங்க டீமில் வந்து ரியாட் ஸ்லேயரும் ரியாட் ஜிசஸ் தான் 3 கிலோ எடுத்திருக்காங்க. ஹேடிஸ் ஒரு 4 கிலோ எடுத்து கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். ரியாட் டெரர் ஓபி இன்னும் கொஞ்சம் பெட்டராக விளாடணும். அவங்க டீமில் வந்து அயாம் இக்னைட் மட்டும்தானே தவிர மற்றபடி கிங்கும் இவ்வளோ கேம் அடுத்த லெவலுக்கு எடுத்து போயிட்டு இருக்காங்க இக்னைட் டீமில். இப்போ இக்னைட் கிங் ஸ்ப்ரே போட்டார். தலைவர் விஷய வச்சு ஏதாச்சும் பண்ண முடியும்னு பார்த்துட்டு இருக்காரு. ரியாட் ஸ்லேயருக்கு ஆல்ரெடி லைஃப் இல்லை. இப்போ ஏறது என்ன கேட்டால் தவறான விஷயம் தான் சொல்லுவேன். ஏன்னா அவருக்கு லைஃப் ரொம்ப 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 கம்மியாக தான் இருந்துச்சு. இப்போ ரியாட் ஹேடிஸ்க்கு போயிட்டு இருக்காப்ல. 15-8 இருக்கு. தலைவர் இங்கே ஸ்லைடை போட்டு போயிட்டு இருக்காரு. அயாம் இக்னைட்டுக்கு ஸ்ப்ரே போடுறாப்ல. ஓ, அயாம் இக்னைட் ஒரு வழியாக கனெக்ட் பண்ணிட்டார். தலைவர் கிளாஸ் ஸ்கில்லாம் வச்சிருக்காப்ல. இப்போ மேட்ச் வேற அங்கிட்டு போகுதுன்னு பார்க்கணும். ஓகே, இக்னைட் கிங் இப்போ தான் உள்ள அடி வாங்கிட்டாரு. திருப்பி உள்ள போயிட்டு இருக்காரு. ரெண்டு பேருமே திருப்பி இங்கேருந்து போயிட்டு இருக்காங்க. இப்போ 16, 17, 17, 11 இப்படி நம்பர் மாற்றி மாற்றி வந்துட்டு இருக்கு. எந்த நம்பர் வாசிக்கிறதுனா அந்த நம்பர் வாசிக்கிறதுக்குள்ளே மேட்ச் டைம் எல்லாமே கில்ஸ் எல்லாமே மாறிடுது. இப்போ வந்து லீடு சமயம் டாமினேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இவிலும் கிங்கும் அவருக்கு அவங்க டீமுக்குள்ளேயே போட்டு நினைக்கிறேன். நீ அதிகமாக கில் எடுக்கிறேன், நான் அதிகமாக கில் எடுக்கிறேன்னு ரியாட் ஸ்லேயர் ஆய இக்னைட் ஐக்கன் பாம்பு கனெக்ட் பண்ணியிருக்காரு. இப்போ வந்து அயாம் இக்னைட் ஏதாச்சும் பண்ணணும் ஆகணும். இப்போ வந்து இங்கே ரெண்டு பேர் இருக்காங்க. ரெண்டு பேர்ட்ட அவங்க வந்து மாட்டிக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், கண்டிப்பாக இப்போ வந்து ரியாட் டீம் டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. 18-14 இருக்கு. இதை வந்து கண்டிப்பாக அவங்க லீடாக அவர் மாற்றணுமாங்களா அப்படிங்கிறத நானும் பார்க்க தான் அவங்களோட நானும் ஆர்வமாக இருக்கேன். இங்கே தான் எல்லாருமே வந்துட்டாங்க. இக்னைட் கிங் அங்கேருந்து பார்த்துட்டு இருக்காப்ல. இக்னைட் டீவில் ரெண்டு பேர் வந்துட்டாங்க. இக்னைட் கிங்குக்காக ஸ்ப்ரே போடணும் இல்லை, அவங்களால முடியல. டக்குன்னு எல்லாத்தையும் முடிச்சு விட்டாங்க. 20, 15, 16 போயிட்டுருக்கு. இக்னைட் கிங் டீமில் அவர் தான் விளாண்டுட்டு இருக்காரு. இக்னைட் கிங் 8 கில்லு. இதில் வந்து ரியாட் ஜிஸ் சமையல் விளாண்டுருக்காப்ல. 6 கிலோமீட்டர் எடுத்திருக்காரு. ஓகே, இப்போ ரியாட் ஸ்லேயர் ஏதாச்சும் பண்ணி ஆகணும். இப்போ வந்துட்டு தலைவர் உள்ள ஏறாரு. இங்கே தான் எல்லா பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ வந்து இக்னைட் கிங் ஈஸியான ஒரு மூமெண்ட். ஆனால் வந்து 1 கிலோ எடுத்தோன்னே எடுத்து பின்னாடி வந்து எரர் ஓபி அடிச்சு விட்டாப்ல. ஓகே, எரர் ஓபி இப்போ என்ன பண்ணுறான்னு பார்க்கணும். அயாம் இக்னைட் இங்கே ஸ்லைடை போட்டு யாரோ வந்தாங்க. ஸ்லைடை போட்டு வந்தவங்கிட்ட ஓடுறாரு. அயாம் இக்னைட் அங்கே ஓட்டாரு. நேடு வேறு வந்து விழுந்திருக்கு. இப்போ வந்து தலைவர் எஸ்எல்ஆர் வச்சு நின்றுட்டு இருக்காரு. ரியாட் எரர் ஓபி ரியாட் ஹேடிசிங் வந்து ஸ்ப்ரே போட்டுருக்காப்ல. அவர் டீம் இண்டியா கொண்டு போட்டு தாக்கப்படுவார்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து இங்கிட்ட வந்து ஓடிட்டு இருக்காரு. ஓகே, ரியாட் ஜிசி மட்டும் பண்ணிட்டாங்க. ஓகே, ரியா டீமில் ரெண்டு பேர் காலி ஆயிருக்காங்க. இப்போ வந்து 25-18 ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு டாமினேஷனில் தான் போயிட்டு இருக்கு. தலைவர் படத்தை அடிக்கலான்னு பார்த்தாப்ல அதுவுமே முடியல. அவரால் யூசியில் புல்லட் காலியாக போயிடுச்சு போல. அடுத்து வந்து ரியா இக்னைட் கிங் அடிச்சிருக்காங்க. இப்போ வந்து 3 தான் பேச்சு டாமினேட் பண்ணியானோ. அயாம் இக்னைட் இங்கே நிற்கிறாரு. அதையே பார்க்க தரேன்னு தெரியல. அயாம் இக்னைட் வந்து ரியாட் ஜிஸ் அடிச்சு விட்டாரு. இன்னும் வந்து 3 கிலோ லீடில் இருக்காங்க. இந்த 3 கிலோ எப்படி பிடிக்க போகிறாங்கன்னு பார்க்க தான் நானும் இருக்கேன். ரியாட் ஜிஸ் வேறு லெவலில் ஸ்ப்ரே போட்டுக்கிட்டு இருக்காரு. முயக்குட்டி ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டு. அடுத்து வந்து தலைவர் ரியாட் எரர் ஓபிங் நிற்கிறாப்ல. ஓ, ரியாட் எரர் ஓபிக்கு ஸ்ப்ரே போயிட்டு இருக்கா. இக்னைட்டிவில் அடிச்சிருக்காங்க. திருப்பி 25-25 சமம் பண்ணியிருக்காங்க. வேறு லெவலில் அந்த மேட்ச் மொமெண்டமாக மாற்றிருக்காங்க. இப்போ வந்து 26 திருப்பியும் ரியாட் டீம் இப்போ லீட் எடுத்தாங்க. இக்னைட் டீம் ஸ்டார்டிங்லேருந்து அவங்களை டாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போது இக்னைட் டீம் அவங்கள டாமினேட் பண்ணியிருக்காங்க.
ஓகே இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து 27 26 இப்போ வந்துட்டு ரியாட்டர் ஓபி தேவலாம் வந்திருக்கான் தான் சொல்வேன். இப்போ திருப்பி 27 27 ஆகிட்டாங்க, செம்மையாக ஒரு கம்பேக் கொடுத்துருக்காங்க ரியா டீம். இப்போ வந்து ரியாட் ஜெசிஸ்க்கு லைஃப் இல்லை, ஸோ வந்துட்டு இப்படி ஏறி இருக்குது ரொம்ப தவறான விஷயம் தான். என்ன கேட்டால் ஏன்னா தேவலாம் ஒரு கிலோ கொடுத்துருக்காரு, அங்கிட்டு வேறு யாரோ செத்துட்டாங்க போல. ரியாட்டர் ஓபி இங்கேருந்து எஸ்எல்ஆர் ஷார்ட்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு இக்னைட் கிங். உங்களுக்கு இப்போ வந்து இப்போ ட்ரை பண்ணியிருக்கான், அப்போ மிஸ் பண்ணிட்டாரு. இத்தினோண்டு கேப்பில் பார்த்து அடிக்க பார்க்கலாம் ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா வந்துட்டு லீட் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஏறி போய் அடிச்சா மட்டும்தான் வேலைக்காகும். இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். எஸ்எல்ஆர் ரீலோட் பண்ணிட்டு ஓடிட்டு இருக்காரு தலைவர். ஓ பிளேயர்ஸ் சுற்று போகிறான்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக அதை கனெக்ட் பண்ணி ஆகணும். ஓ கனெக்ட் பண்ணிட்டாங்க, இக்னைட் கிங் கனெக்ட் பண்ணலாம். இக்னைட் கிங் கனெக்ட் பண்ணியிருக்காங்க 28-32. ஆனால் வந்துட்டு இக்னைட் டீம் வேறு லெவலில் லீட் எடுத்து வச்சிருக்காங்க. அவங்க டீமில் இக்னைட் கிங் பறந்து 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 காத்திலே அடிச்சுட்டு இருப்பார் போல. அடுத்து வந்து இக்னைட் டீவில் என்ன பண்ணுறாங்க, ஓ சொல்லி வாயமுள்ள இக்னைட் டீவில் பார்க்க வந்ததுக்குள்ள ரியாட்டர் ஓபி அவர் வந்து எஸ்எல்ஆர் அடிச்சுட்டாப்ல. இப்போ வந்து ரியாட்டர் ஓபி என்ன பண்ணுற பார்க்கணும், அவர் எஸ்எல்ஆர் வச்சு அடிக்க பார்த்தாரு. அதுக்குள்ளே வந்துட்டு யாரோ அவர் இது பண்ணிட்டாங்க, மட்டை பண்ணிட்டாங்க, பிஸ்டல் வச்சு அடிச்சிட்டாங்க. இப்போ வந்து 34-31 இருக்குது, செம க்ளோஸ் காலில் தான் அந்த மேட்ச் போயிட்டு இருக்கு. இப்போயாச்சும் ரியா டீம் கண்டிப்பாக லீட் பிடிப்பாங்க நம்புவோம். ஏன்னா வந்து ஆல்ரெடி ஒரு ஆட்டி பண்ணி காட்டிருக்காங்க. திருப்பியும் அவங்க சைடு போகும்மா, திருப்பி இன்னும் ஒரே ஒரு கிளியில் அந்த ஒரு கிளி யார் எடுத்து கொடுக்க போகிறோம் அவங்க டீமுக்கு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு இப்போ ரெடியாக இருக்கும். ஓ அந்த விளக்கில் விட்டுட்டாங்க. இப்போ 35-31 இருக்குது, திருப்பி இப்போ ரெண்டு கிளிட்ட பிடிக்கணும். நேடு வந்து விழுந்துருக்கு, நேடு யார் கனெக்ட் பண்ண போகிறான்னு பார்க்கணும். ரியாட் ஜிஸ் நின்றுட்டு இருக்காப்ல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரியாட்ஸில் யார் மூணு நாளே கிளி தான் எடுத்திருக்காரு தலைவர். ஒரு ரெண்டு கிளி எடுத்திருந்தாங்க இன்னொரு அவங்க டீமுக்கு வேறு லெவல் நாமினேஷனில் இருந்திருக்கும். ஓகே இப்போதைக்கு இப்படி தான் போயிட்டுருக்கு. 35 ஓ போச்சு, 36-34 இருந்து லேடி விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓகே இப்போ வந்து 35-36 திருப்பியும் சரிசமம் பண்ணியிருக்காங்க. 36-36 வேறு லெவல் பண்ணிட்டுருக்காங்க. இங்கேருந்து குண்டு வந்திருக்கு, ஆனால் ரியாக்ஷன் எல்லாம் கனெக்ட் ஆகலை. ரெண்டு டீமும் தாறு மாதிரி தக்காளி சோறா விளாண்டுட்டு இருக்காங்க. இக்னைட் டிவிலுக்கு தூக்கி ஸ்டன் கிரேனட் தூக்கி போட்டிருக்காப்ல. ஸ்டன் கிரேனட் மட்டும் கனெக்ட் ஆச்சுன்னா ஓ ஐஎம் இக்னைட்டை கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அகைம் இக்னைட்டை கனெக்ட் பண்ணிருக்காங்க, ஆனால் ஈஸி லீடோட அடிச்சு திருப்பி 37-38 திருப்பி இக்னைட் டீம் லீட் எடுத்திருக்காங்க. இப்போ வந்து இக்னைட் டிவில கனெக்ட் பண்ண வரா, கன் ரீலோட் ஆக போகுது, கன் ரீலோட் ஆயிருச்சு. ஓ ஓ ஓ இக்னேட்டிவ்க்கு லைஃப்ல என்னோட பின்னாடி பேக் அடிச்சாப்ல. இங்கே ஓ ரோபி மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ரியாட்டர் ரோபி ரொம்ப ட்ரை பண்ணாப்ல, 14 கிலோ கிட்ட எடுத்திருந்தாரு. ஆனால் இவங்க டீம்லேயும் 14 தான். எங்கே மிஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்ல இருந்தார் ஒரு 2 கில்லு, அது மட்டும் தான் மிஸ் ஆயிருக்கு. ஓகே ரெண்டுமே செம்மையான டீம், கங்க்ராட்ஸ் ப்ரோ, தாறு மாறு பண்ணி விட்டீங்க.